மை தமிழ் மூவில இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, அனில் கட்ஸ் டைரக்ஷன்ல வந்த சபரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சபரி இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து வரலட்சுமி சரத்குமார் வந்து சைல்ட்ஹுட்ல டேஸ்ல வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதோட தாக்கம் வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மென்டலி இஷ்யூ ஆகி வீட்டில் வந்து தனக்குத்தானே பேசிக்கிட்டு ரூமில் வந்து ஒரு மென்டலியாக வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணாக வந்து இருப்பாங்க. ஸோ வளர்கிற வரைக்குமே அந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே வந்து காலேஜில் வந்து கணேஷ் வெங்கட்ராமா பார்த்து லவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் கூட அந்த இஷ்யூ இருக்கும், பட் அது பெருசாக தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா, கணேஷ் வெங்கட்ராமும் இவங்களும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் த மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுதால வந்து குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து தனியாக போய் வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆகுனா, இவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் லைஃப்பில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைய வந்து வளர்க்குறதுக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த குழந்தையை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கும். அந்த குழந்தை வந்து இவங்களை தான் என்ற ஒரு கேள்விக்கு மாதிரி வந்து கடைசி இந்த குழந்தை வந்து வரலட்சுமி சரத்குமார் தான், இல்லை இந்த குழந்தை வந்து யாருடையது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார், கணேஷ் வெங்கட்ராமன், மதுநந்தன், மைம் கோபி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஓப்பனிங் ஆகும்னா, இவங்க சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து அவங்க அம்மா கூட வந்து எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்ற விஷயத்தை வந்து ஓப்பனிங்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. சைல்ட்ஹுட்லேருந்தே அவங்க அம்மா கூட மட்டும்தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்க அப்பா கூட வந்து அந்தளவுக்கு டச் இல்லைனா கூட அப்பா கூட யூஸ்வலாக வந்து எப்பவும் போல அந்த கான்வர்சேஷன் இருக்கும். பட் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அம்மா கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த டைமில் வந்து அவங்க அம்மா வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இதுலேருந்து பாதிக்கப்பட்டு அவங்க லைஃப்பில் வந்து எந்த மாதிரி டிசிஷன்லாம் அவங்க எடுக்கிறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சீன்ஸாக வந்து காமிச்சிருக்காங்க. பட் என்ன ஒரு மைனஸ்னால், எந்த ஒரு சீனும் வந்து அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. மேபி இந்த படம் தெலுங்கில் எடுத்ததால் என்னவோ மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகலை என்னவோ. ஏன்னா என்ன தான் தெலுங்குலேருந்து தமிழ் டப்டில் வந்து எடுத்தாலுமே ஏதாவது ஒரு சீனாவது வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும். பட் இந்த படத்தில் பார்க்குற ஒரு ஒரு சீனும் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் ஆகலை. இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நான் லைஃப்பில் வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையை பார்த்து தெரியும், என் குழந்தையை பார்த்துக்கன்னு தெரியும் சொல்கிற ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து போல்டான டிசிஷன் எடுப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து டைரக்டர் நல்லாவே மேக்கிங் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து கணேஷ் வெங்கட்ராமன் வந்து இவங்களுக்கு ஒரு லவ்வர் கேரக்டர் பண்ணிப்பார், அதாவது இவர் தான் ஹஸ்பண்டு. ஸோ இவரோட கேரக்டரை பற்றி சொல்லலாம், இவர் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஷேடுன்றது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. இவர் அந்த டைலாக் மாடுலேஷனாக இருக்கட்டும், இவர் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்பவே அந்த நெகட்டிவான ஆளை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் கணேஷ் வெங்கட்ராமா அந்த இடத்துல வந்து நம்மளால் ஃபீல் பண்ண வைக்க முடியல. ஐ மீன் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கல. பட் வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பட் அந்த பெர்ஃபார்மருக்கு வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லுவேன். பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து நிறைய இடங்களில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் வந்து கதையை வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து மைம் கோபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பார். பட் இருந்தாலுமே கதையில் அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாஸ்லாம் இருக்கிறதால வந்து மைம் கோபியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாமே கதைக்கு அந்தளவுக்கு அது ஆப்டாக இல்லை. பட் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே அவர் நெகட்டிவ் ஷேடாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் வந்து மைம் கோபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பார். எண்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி முடிகிறப்ப என்ன ஆகுனா, கடைசியில் இவர் தான் வில்லன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் இல்லை வில்லன், இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் வெங்கட்ராமன் திடீர்னு வந்து நிற்பார். ஸோ இவர் தான் வில்லனா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இவர் தான் வில்லன், இவர் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்குறப்போவே இதுதான் நடக்க போகிறன்ற விஷயத்தை வந்து ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் என்னென்னா நமக்கு எல்லா விஷயம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது கணேஷ் வெங்கட்ராமன் வந்து நம்மளால் வந்து அந்த நெகட்டிவ் ஷேரில் ஏற்றுக்க முடியல. ஆனால் அவர் சில இடங்களில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த சில இடங்களில் வந்து அது செட் ஆகலை. வரலட்சுமி சரத்குமாரும் அவரோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சின்ன சின்ன காமெடிஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. மற்றவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வைஸாகவும் கட்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே கட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் கண்டென்ட் வைஸாகவும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருக்குது. எந்த ஒரு சீனும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த சீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து டேரக்டர் வந்து மேக்கிங் வைஸாக ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக ஸ்க்ரீன் பிளேலேயும் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் படம் இன்னும் டெஃபினட்டாக சூப்பராக அமைஞ்சிருக்கும். பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது, அது ஆனால் படம் பார்க்குறப்ப அது பெருசாக தெரியாது. ஸோ இந்த படம் இப்போ வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நல்ல படத்தோட ரிவ்யூ வர மாதிரி உங்களுக்கு இருந்து பார்த்து நான் உங்கள் விஜய் டானி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.